ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் ஈவினிங். மாணவர்களுக்கு எல்லாம், அதாவது 10th, 11th, 12th எல்லாருக்குமே ஒரு முக்கியமான அப்டேட்டு, அதாவது பேப்பர் வேல்யூவேஷன் பற்றி ஒரு முக்கியமான அப்டேட்டு. எல்லோரும் வந்து வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேப்பர் கரெக்ஷன் வேல்யூவேஷன்லாம் வந்து நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சிக்க முடியும். ஏன்னா வந்து ஒரு சில இது சேஞ்சஸ்லாம் வந்திருக்கு, ஓகேங்களா? அதை தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம ஏமனதான் மீடியா சேனலுக்கு புதுசாக அதனால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் வந்து நம்ம சேனலில் வந்து பப்ளிக் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், அப்புறம் வந்து பேப்பர் வேல்யூவேஷன், ஸ்கூல் சம்மந்தப்பட்ட எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சிக்க முடியும், ஓகேங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேப்பர் கரெக்ஷன் போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து 10th வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் நடந்துச்சு மேத்தமெட்டிக்ஸ். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டஃப்பாக தான் இருந்துச்சு. தமிழ் இங்கிலீஷ் என்ன தான் இருந்தாலும் கொஞ்சம் டஃப்பாக கேட்டிருக்காங்க. அந்த பேப்பர் கரெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து மாணவர்கள் வந்து ரொம்ப 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 அந்த கொஷின்ஸ் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக கேட்டிருக்காங்க. ஆனால் மாணவர்கள் பண்ணியிருக்க ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 50-70 அதுமாரி பர்சன்டேஜ் தான் அடிபடும் மார்க்கு, பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 11th ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் ரொம்ப ஒரு மேத்தமெட்டிக்ஸ்னாவே கொஞ்சம் வந்து போட்டு செய்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸை வந்து பார்த்திங்கன்னா. மேத்தமெட்டிக்ஸில் மட்டும் ரொம்ப 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 டஃப்பாக கேட்குறாங்க. க்ரியேட்டிவ் கொஷின்ஸாக வந்து கேட்டு வெளியிருந்த கொஷின்ஸ் வந்து மாணவர்கள் வந்து ரொம்ப குழப்பத்தில் உண்டாகிறாங்க. 12th அப்படி தான் வச்சு மேத்தமெட்டிக்ஸு, பட் இருந்தாலும் வந்து அவங்களுக்கு இருந்தாலும் வந்து 11th வந்து பார்த்திங்கன்னா கருணை மதிப்பெண் போட்டுருவாங்க. அது வந்து ஒரு பக்கம் அவங்களுக்கு வந்து ஹாப்பியான அப்டேட் தான், அது வந்து ஓகே. பட் இருந்தாலும் 10th ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப டஃப்பஸ்ட்டாக கேட்டிருக்காங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா 10th ஸ்டூடெண்ட்ஸ் கோசமே வந்து நிறைய ஆசிரியர் பெருமக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா, மாணவர்களுக்கு வந்து இந்த 10th மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கே இவ்வளோ கஷ்டமாக கேட்டிருந்தீங்கன்னா அவங்க வந்து எப்படி அந்த 500 மார்க் வந்து கொஞ்சம் அந்த பர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் அடிபடும், அதுக்காகவாச்சு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு வந்து கருணை மதிப்பெண் போட்டு தான் ஆகணும் அப்படின்னு வந்து ஒரு இதுவானது சொல்லியிருக்காங்க. பள்ளிக்கல்வித்துறை சைட்லேருந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. பட் இவங்க கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக வந்து 10th ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏதாவது ஒரு பதில் சொல்லி தான் ஆகணும். ஆனால் 11th கொஞ்சம் பயம் இல்லை, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கருணை மதிப்பெண் போட்டுருவாங்க. பட் இருந்தாலும் 10th ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஏதாவது ஒரு அப்டேட் கண்டிப்பாக வரும். நானும் அவங்களுக்கு கொசம் ஏதாவது கொஞ்சம் குரல் கொடுப்பேன் அந்த கருணை மதிப்பெண்ணுக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம சேனல் நீங்கள் புதுசாக தானே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும், ஓகேவா?